ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ நீங்கள் பேங்க் வேலைக்கு தான் நீங்கள் போகணுன்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஐஓபி பேங்க் உட்பட வந்து உங்களுக்கு நிறைய பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க எட்நூற்றி தொண்ணூத்தாறு வேகன்ஸியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதில் வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்துருக்கும் ஆன்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு ஸோ ஐபிபிஎஸ்லேருந்து பாருங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட்டு வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் அஃபீஷியல் சைட்லேயே கொடுத்துட்டாங்க டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் தான் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட் தான் வந்து இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கு நான் ஃபஸ்ட் காமிக்கிறேன் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேட்டகிரியில் வந்து பார்த்தோன்னா அந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க இ ஐபிபிஎஸ்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரில் வந்து ஒரு ஆறு கேட்டகிரியில் போஸ்டிங் வந்திருக்கு அதாவது ஐடி ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸரு அதுக்கப்புறம் ராஜபக்ச அதிகாரி லா ஆஃபீஸரு ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்னு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் வந்து பழைய டேட்டு தான் இருக்கும் இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே டே காமிச்சேன் டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு ஸோ இதில் வந்து பாருங்க மொத்தமாக வந்து ஒரு என்னென்ன பேங்க்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பதினோரு பேங்கோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பேங்க் ஆப் பரோடா பேங்க் ஆப் இந்தியா பேங்க் ஆப் மகாராஷ்டிரா கனரா பேங்க் சென்ட்ரல் பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியன் பேங்க் பஞ்சாப் பேங்க் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் ஒரு பதினோரு பேங்கோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பதினோரு பேங்க்லேயுமே வந்து எட்நூத்தி தொண்ணூத்தாறு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிடபுள் டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஐடி ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபோர் இயர்ஸ் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லைனா ஐடி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ட்ரமென்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜியேட் டிகிரியில் கூட நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்ஷனோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ டி டிகிரியில் வந்து பாருங்கள் அக்ரிகல்ச்சர்லாம் ஹார்டிகல்ச்சர்லாம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டனரி சயின்ஸு டைரி சய்ஸ் ஃபிஷரி சயின்ஸு ஸோ உங்களுக்கு வந்து அக்ரி மார்க்கெட்டிங் அண்ட் கோபரேஷனு கோஆப்ரேஷன் அண்ட் பேங்கிங்கு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி பிடெக்கில் வந்து பாருங்க பயோடெக்னாலஜி ஃபுட் சயின்ஸு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரேடு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ராஜபக்சே அதிகாரிக்கலாம் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து ஹிந்தி முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சான்ஸ்கிரிட் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் லா ஆஃபீஸருக்கெலாம் வந்து பாருங்கள் பேச்சிலர் டிகிரியில் வந்து நீங்கள் லா முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் பார் கவுன்சில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸருக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு டூ இயர்ஸ் வந்து பாருங்கள் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ ஹெச்ஆரோ சோசியல் ஒர்க்கோ லேபர் ஒர்க் லேபர் லாவோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்த அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்க்குலாம் நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு டூ இயர்ஸ் வந்து பாருங்கள் ஃபுல் டைமில் எம்எம்எஸ் மார்க்கெட்டிங்கோ இல்லைனா வந்து எம்பிஏ மார்க்கெட்டிங்கோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பிஜிடிபிஏ இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷனு ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபுள் டிக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்து ஃபீஸாக வந்து சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் நீங்கள் வேற கேட்டகிரியில் வரீங்கன்னா அவங்களுக்குலாம் எட்நூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க ப்ரிலிமரி எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த ப்ரிலிமரி எக்ஸாம் வந்து பாருங்க லா ஆஃபீஸர் ராஜபக்ச அதிகாரிக்கு வந்து இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அதே நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஐடி ஆஃபீஸர் ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி கேட்டகரிக்கு இந்த பேட்டன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வந்து வரும் நூற்றி மார்க் வந்து இருக்கும் டூ ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நான் காஞ்சம்பியில் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஐபிபிஎஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணணும் எல்லாமே வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்க வேகன்சி வந்து ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே தனித்தனியாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க இருக்கு ஸோ அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர்னா அதுல வந்து பாருங்க எந்தெந்த பேங்க்ல வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு மட்டும் ஒரு முன்னூத்தி நாற்பத்தாறு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாருங்க ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வேகன்சி இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வைஸாக வந்து வேக்கன்சி வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் ஒரு சில பேங்க்கில் வந்து பார்த்தினா என்ஆர்னு கொடுத்துருப்பாங்க இந்த என்ஆர்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட் ரிப்போர்ட்ன்னு சொல்லுவோம் அதாவது இன்னும் அந்த பேங்க் வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க எவ்வளோ வேகன்சிங்கிறத ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தோன்னா அந்த பேங்க்லேயுமே வந்து வேக்கன்சி வந்து இருக்குது அதை வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க அதை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுவுமே இதில் வந்து ஆட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து எட்நூத்தி தொண்ணூற்றாறு வேகன்சி இருக்குதுன்னா இன்னமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து நான் அதிகமாக தான் வந்து வரும் இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரக்கு மேலே வந்து வேகன்சி வந்து வரும் ஏன்னால் நிறைய பேங்க்கில் வந்து பாருங்கள் நாட் ரிப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேங்கோட வேகன்சியுமே இன்னும் ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சியோட தான் வந்து வந்துனா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பேங்க்கில் வேக்கன்சி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க நாட் ரிப்போர்ட்ன்னா இன்னும் ரிப்போர்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க ஆனால் வந்து அந்த பேங்க்லேயுமே வந்து வேகன்சி இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குவாங்க அதே மாதிரி வந்து பிலிமரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம்க்கான எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு ரீஜன் வைஸாக ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க ஸோ சென்னை கோயம்புத்தூர் கடலூர் மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி ராமநாதபுரம் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் வந்து கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னை மதுரை திருநெல்வேலி இங்கே மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இங்கே போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா நிறையா வந்து இதில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே ஒன் ஒன்னாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்